ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா கேசரி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த ரவா கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இது நெய் நல்லா உருகி வரட்டுங்க. உருகி வந்தவுடனே முந்திரி பருப்பு, ஒரு 20 முந்திரி பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கலர் லைட்டாக மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துடலாம், கலர் மாறி வந்திருக்கு. முந்திரி திராட்சை கொஞ்சம் உப்பி வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், உப்பி வந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதுங்க, தீயற அளவுக்கு வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த நெய் இருக்குது பாருங்கள், இதிலே 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதே மாதிரியே நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த பாக்கெட்டு 1 கப்பு இதில் வந்திருக்கு. இதே மாதிரியே 2 பாக்கெட் நான் எடுத்திருக்கேன், 400 கிராம் மொத்தம். இது நல்லா அந்த நெய்யிலே வறுத்துக்கலாங்க. அந்த பிசு பிசுப்பே இருக்கக்கூடாதுங்க, நல்லா வர வரன்னு வறுக்கணும். சும்மா ஒரு 3 நிமிஷம் வருங்க. இது பாருங்கள், அந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது. பளபளப்பாக இருக்கும்போது எடுத்துடணும். பாருங்கள், மணல் மணலாட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு 2 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இதே பாத்திரத்தில் இந்த கப்பில் பாருங்கள், நான் ரவை எடுத்திருக்கேன், 2 கப்பு எடுத்திருக்கேங்க. 1 கப்பு 3.5 கப்பு தண்ணி ஊற்றணும். 2 கப்பு அப்படின்னா 7 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள், இதில் நம்ம 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு இதுக்கு சரியாக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னாலும் கேசரி சூப்பராக இருக்குங்க. ஆனால் கம்மியாயிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது, நம்மளால் திகட்டும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது தட்டி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், தட்டியாச்சு, இதிலே போட்டுக்கலாம். கேசரி பவுடர் நான் ரெட் கலர் எடுத்துருக்குறேங்க. சும்மா கலர் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நெய் பிடிக்கல அப்படின்னீங்கன்னா ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தாங்க ஊற்றிருக்கேன். வாசம் இல்லாத எண்ணெயாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அந்த வாசம் அப்படியே தூக்கி கொடுக்கும். இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ரவையை வறுத்து வச்சிடலைங்களா, அதை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அது போட போட நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். பாருங்கள், கிளறிட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். சிம்மில் வச்சுக்கோங்க, மெயினாக சிம்மில் வச்சுக்கணும். இப்போ கலர் கம்மியாக இருக்குது ரவை போட்டதுனால. திரும்ப கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் வரும் பாருங்கள். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா கிளறு கலர் நிறையா ஊற்றிக்கலாங்க. நான் 2 கலந்துதாங்க ஊற்ற போகிறேன். நெய்யே அதிகம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆயிலும் நெய்யும் கலந்துதாங்க நான் ஊற்றுறேன். இது நல்லா வெந்து வரணுங்க. வெந்து வந்த வாட்டி நம்ம சர்க்கரை போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க. நல்லா ரவை வேகணும். இந்த டைம்லையும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்போ ஊற்றும் போது சாஃப்டாக இருக்கும், அடி பிடிக்காமல் சாஃப்டாகவே வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கைவிடாமல் கிளறுங்க. மெயினாக சிம்மில் தாங்க இருக்கணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிரும். இப்போ ஆயில் நெய் ஊற்றும் போது அடி பிடிக்காதுங்க கீழே. பாருங்கள், இது வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்காதுங்க. மரமரன்னு இருந்துச்சு அப்படின்னா வேகலை. இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கப்பில் நம்ம ரவை 2 கப்பு எடுத்தோம். இப்போ நம்ம 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை. இது கரெக்டான அளவாக இருக்குங்க. ஜாஸ்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம்தான் இருக்கும். பாருங்கள், உருகி வருது பாருங்கள். இது நல்லா 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணுங்க. பத்து நிமிஷம் கிளறுங்க. இந்த சர்க்கரைலாம் உருகி வரும்.
இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சில பேர் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஆயில் மட்டும் சேர்த்திப்பாங்க. பாருங்கள் ஆயிலெலாம் ஊற்றும் போது நல்லா பளபளன்னு வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டான் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணுங்க. ஆறுச்சு அப்படின்னா கெட்டி ஆயிடும். ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.